ராஜீவ் கொலை வழக்கில் பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் விடுதலை குறித்து தமிழக அரசே முடிவெடுக்கலாம் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யார் இந்த 7 பேர், எப்போது கைதாகி இன்று வரை சிறைவாசம் அனுபவித்து வருகிறார்கள் என்பதை பார்ப்போம். 1991 மே 21 தமிழகத்துக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்காக வந்த அன்றைய பிரதமர் ராஜீவ்காந்தி ஸ்ரீபெரும்புத்தூரில் மனித வெடிகுண்டு மூலம் படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டவர் நளினி. 1991 ஜூன் 14 கைது செய்யப்பட்ட இவரது ஒரே மகள் ஹரித்ரா தற்போது லண்டனில் வசித்து வருகிறார். இரண்டாவது குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட சுதேந்திர ராஜா என்கிற சாந்தன் 1991 ஜூலை 22 கைதானார். விடுதலை புலிகள் இயக்கத்தில் உளவு பிரிவில் பங்காற்றியவர். மூன்றாவது குற்றவாளியான ஸ்ரீஹரன் என்கிற முருகன் இலங்கையின் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இவர் 9 சகோதரிகளுடன் பிறந்தவர். 1987 விடுதலை புலிகள் அமைப்பில் இணைந்தார். 1991 பிப்ரவரியில் நளினியுடனான முதல் சந்திப்பிலேயே காதல் மலர, அதே ஆண்டு ஏப்ரல் 22 திருப்பதியில் திருமணம் நடந்தேறியது. இவர் 1991 ஜூன் 14 கைது செய்யப்பட்டார். இவர்களின் தூக்கு தண்டனை 2014 பிப்ரவரி 18 உச்சநீதிமன்றம் ஆயுள் தண்டனையாக குறைத்தது. ஆனாலும் இன்று வரை இவர்களுக்கு சிறை கதவு ஏனோ திறக்கவில்லை. வழக்கில் 9வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டவர் ராபர்ட் பயஸ் என்கிற குமாரலிங்கம். இவர் 1991 ஜூன் 18 கைது செய்யப்பட்டார். ஆயுள் தண்டனை மட்டுமே விதிக்கப்பட்ட இவரது தண்டனை காலம் 2005 முடிவடைந்துவிட்டது. ஆனால் விடுதலை மட்டுமே இன்று வரை கைகூடவில்லை. தன்னை விடுவிக்க கோரி 2009 வேலூர் மத்திய சிறையில் ராபர்ட் பயஸ் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டும் பலனில்லை. 10வது குற்றவாளியான ராபர்ட் பயஸின் உறவினர் ஜெயக்குமார் 1991 ஜூன் 26 கைது செய்யப்பட்டார். ஆயுள் தண்டனை மட்டுமே விதிக்கப்பட்ட இவரும் இன்று வரை சிறைவாசம் அனுபவித்து வருகிறார். 16வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட ரவிச்சந்திரனும் ஆயுள் தண்டனை கைதி மட்டுமே. ஆனால் இன்று வரை சிறை கொட்டடியில் தவித்து வருகிறார். உயர்நீதிமன்ற மதுரை கிளை இவருக்கு 2012 பிப்ரவரியில் 2 மட்டும் பரோல் வழங்கியது. 18வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டவர்தான் பேரறிவாளன். வேலூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையைச் சேர்ந்த இவர் திராவிடர் கழக குடும்ப பின்னணியை கொண்டவர். குயில்தாசன், அற்புதம்மாள் தம்பதியினரின் மகன், ஒரே தங்கை அன்புமதி. 1991 ஜூன் 11 கைது செய்யப்பட்ட பேரறிவாளன் ராஜீவ் கொலைக்கு பயன்படுத்திய வெடிகுண்டுக்காக 2 பேட்டரியை வாங்கி கொடுத்ததாக மட்டுமே குற்றச்சாட்டு. இவரது தூக்கு தண்டனையை 2014 பிப்ரவரி 14 ஆயுள் தண்டனையாக உச்சநீதிமன்றம் குறைத்தது. ஆயுள் தண்டனை காலம் முடிந்தும் சிறையில் இருந்து மீள முடியாத பேரறிவாளன் சிறை காலத்திலும் படிப்பில் கவனம் செலுத்தி MCA படிப்பை முடித்துள்ளார். தனது சிறை அனுபவத்தை An Appeal for the Death Row என்கிற ஆங்கில புத்தகமாகவும் எழுதியுள்ளார் பேரறிவாளன். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.